हेलो स्टूडेंट्स वेलकम टू मई मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इंब पाकपो 12th स्टैंडर्ड मैथ्स चैप्टर 1 मैट्रिसेस एंड डिटरमिनेंट्स वो थ्योरम 1.2 पाकपो इफ अ स्क्वायर मैट्रिक्स हैज एन इनवर्स देन इट इज यूनिक अब और स्क्वायर मैट्रिक्स अद्क वो इनवर्स एक्सिस्ट अब इनवर्स वो यूनिक अब प्रूव पड़ो यूनिक अब अर्थम और स्क्वायर मैट्रिक्स और इनवर्स एक्सिस्ट आगे रे मूँ इनवर्स காது அப்படின்தான் அப்படிங்கறத இதோட மீனிங் யூனிக் அப்படினா ஒண்ணே ஒன்னு தான் இருக்கணும் அப்படிங்கறத இதோட மீனிங் சரியா அதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் சோ ப்ரூஃப் பாருங்க லெட் ஏபிஎன் ஸ்கொயர் இது வந்து எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும் வேற எந்த மேட்ரிக்ஸ்க்கும் வந்து இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது சரியா ஸோ லெட் ஏபிஎன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அதுக்கு என்ன ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் ஏங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த ஏக்கு வந்து ரெண்டு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் சப்போஸ் அது வந்து உல்ட்டாவாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு இன்வர்ஸ் தான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஆனால் சப்போஸ் நமக்கு ரெண்டு இன்வர்ஸ் இருந்ததுனாக்க அந்த ரெண்டு இன்வர்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் சரியா இப்போ பிசின்னு ரெண்டு இன்வர்ஸ் வந்து நான் ஏக்கு இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னாக்க பியும் சியும் ஈக்குவல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படி ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம் ஏக்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னாக்க இஃப் பாசிபிள் தேர் எக்ஸிஸ்ட் டூ இன்வர்சஸ் பி அண்ட் சி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் பியும் ஏவோட இன்வர்ஸ் தான் சியும் ஏவோட இன்வர்ஸ் தான் அப்போ நமக்கு இன்வர்ஸ் அப்படின்னாலே என்ன டெஃபினேஷன் வரும் நமக்கு இப்போ பி வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பி இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன வரும் நமக்கு இந்த பியையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணும்போது பிஏ ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு ஒரு நம்பரையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஐ வரும் இது நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான் இப்போ டூன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அதோட ரெசிப்ரோக்கல்னாலும் இன்வர்ஸ்னாலும் ஒன்று தானே ஸோ அதோட இன்வர்ஸ் வந்து 1/2 இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது 1 வருது இது வந்து சாதாரண நம்பர்ஸில் நம்ம வந்து ஒரு நம்பரையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஐடென்டிட்டி வரும் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 இல்லையா அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸில் பிங்கிறது ஏவோட இன்வர்ஸ் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னாக்க ஐ அப்படின்னு வரும் இதே மாதிரி தான் சி இப்போ சிங்கிறதும் நான் இன்வர்ஸ் ஆஃப் இஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இல்லையா அப்போ எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வரும் சிஏ ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வரும் ஸோ இது ரெண்டு கண்டிஷன் இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னாக்க பியும் சியும் வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பியை எடுத்துப்போம் இப்போ பியை நான் எப்படி எழுதிக்கலாம் பி இன்ட்டு ஐ அப்படின்னு எழுதிக்கலாமா இப்போ எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இன்ட்டு 1 போட்டோன்னா அதோட வேல்யூ மாறாது அதே மாதிரி தான் ஒரு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ரிக்ஸோட ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட வேல்யூ மாறாது ஸோ பியை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா பி இன்ட்டு ஐ அப்படின்னு எடுக்கிறேன் இப்போ ஐக்கு வந்து நமக்கு ரெண்டு இது வந்திருக்கு பாருங்க ரெண்டு ஈக்குவேஷன் வந்திருக்கு அதில் சி இருக்கிற ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க நான் இதில் வந்து ஏதாவது இப்போ சிஏன்னு எடுத்துக்கலாம் இல்லை ஏசின்னு எடுத்துக்கலாம் ஸோ நான் ஐ இருக்கிற பிளேஸில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னாக்கா பி அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு ஐ இருக்கிற பிளேஸில் வந்து நான் ஏசி அப்படின்னு போட்டுக்கிறேன் எது வேணாலும் போட்டுக்கலாம் சிஏவும் போட்டுக்கலாம் ஏசியும் போட்டுக்கலாம் ஏசி அப்படின்னு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ட்ரூ இல்லையா அதனால இந்த ப்ராக்கெட் நான் இப்போ வந்து மாற்ற போகிறேன் இப்போ இங்கே ஏசிக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா இப்போ நீங்கள் பிஏக்கு ப்ராக்கெட் போடுங்க இந்த இடத்துல சீன் போட்டுக்கோங்க போட்டாச்சா இப்போ பிஏ அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் படி பிஏவோட ஆன்சர் என்னது ஐ ஸோ இந்த இடத்துல நான் ஐ போட்டுக்கிறேன் இந்த இடத்துல சி போட்டுக்கிறேன் ஸோ ஐயையும் சியையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஐங்கிறது 1 அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஒன்னையும் ஒரு இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அதே நம்பர் தானே வரும் அதே மாதிரி ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அதே ஆன்சர் தான் வரும் இப்போ நான் பி இதில் ஆரம்பித்தேன் எனக்கு சின்னு ஆன்சர் வந்துருச்சு ஸோ பியும் சியும் வேறு வேறு கிடையாது ரெண்டுமே சேம் தான் தேர்ஃபோர் ஏ ஹேஸ் யூனிக் இன்வர்ஸ் அவ்வளோதான் ஹென்ஸ்